பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாடு பயணம் ரோட் ஷோலாம் பாத்தீங்களா, அப்படியே ஒரு மாதிரி பரபரப்பான பயங்கரமான ரோட் ஷோ. ஆமா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேலூர்ல பொதுக்கூட்டம். வேலூர் பொதுக்கூட்டம், சோ அங்க வந்து வேலூர்ல பயங்கர வெயில்ன்றாங்களே, அந்த வெயில மீறியா பொதுக்கூட்டம் பண்றாங்க. அந்த இடத்துல நல்ல பெரிய ஷெட் எல்லாம் போட்டு மக்கள் எல்லாம் அவ்வளவு பேர் உட்கார வச்சிருக்காங்க. பந்தலுங்க, பார்க்கிங் தாங்க செட் போடுவாங்க. பந்தல் போட்டு மக்கள் வந்து உட்கார வச்சிருக்காங்க. பிரதமர் மோடி அவர்கள் வெல்கமிங் இருக்குல்ல, எல்லாரும் ஸ்டேஜ்ல இருக்காங்க, கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம். பிரதமர் அப்படியே வணக்கம் சொல்லிட்டே வரும்போது ஒரு நிர்வாகி திடீர்னு பிரதமர் கால விழுந்துட்டாங்க. உடனே பிரதமர் அவர்கள் என்ன பண்றாரு, அவங்க கால விழுந்துட்டாரு. ஆமா, இப்பெல்லாம் பண்ணாதீங்கம்மா இருக்குமா அப்படின்னு வானதேக்கா விழும்போதே சொன்னாரு. அத பெண்கள் விழக்கூடாது அப்படின்னு அப்ப சொல்லி இருக்கிறாரு. சோ அத வந்து நான் இப்படி பண்ணாதான் நீங்க இப்படி பண்ணாம இருப்பீங்க அந்த மாதிரி. அப்படி எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டே வரும்போது நடுவில் ஒரு பாஸ், ஏன்னா சௌமி அன்புமணி அவர்கள் இருக்காங்க இல்லையா. ஆமாங்க, பாமக வேட்பாளர். அப்படி மட்டும் சொல்ல கூடாது, ராமராஜ் அவர்கள் இருக்காருல்ல, அவங்களோட மருமகதான். அந்த மாதிரி சொல்லுங்க. அச்சா அச்சா, வெல்கம் வெல்கம். நீங்க எப்ப சேர போறீங்க சரத்குமார் அவர்கள் மாதிரி? சேரும் சேரும், கொஞ்சம் டைம் ஆகும். அப்படி எல்லாம் பேசலங்க, வாழ்த்துக்கள் சொல்லி இருக்கிறாரு. சரி சரி, காஸ்டியூம் நல்லா இருக்கே, எப்படி சூப்பரா. இந்த பக்கம் பாக்குறதுக்கு அருணாச்சலம் ரஜினி அவர்கள் மாதிரி இருக்காரு. இந்த பக்கம் பாக்குறதுக்கு நான் நினைச்சேன், அந்த துண்டை பார்க்கும் போதே நான் நினைச்சேன், படையப்பா படத்துல ரஜினிகாந்த் மாதிரி இருக்காரு, ஒரு நம்ம ஹீரோ மாதிரி ஃபீல் ஆகுறாரு. எப்படி இங்க ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டம், அடுத்து மேட்டுப்பாளையம்ல ஒரு பிரம்மாண்ட பொதுப்பாளையம், ஊட்டி மெயின் ரோட் குழுகுலுன்னு இருக்கு, கார்ல போகும்போது நல்லா. சரி விடுங்க, அது நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்க, அந்த ஊருக்குள்ள போயிட்டேன் நானு. சரி, இப்ப ஸ்டேஜுக்கு வந்துருங்க. ஸ்டேஜுக்கு, ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சி தலைவர்கள் அண்ணாமலை அவர்கள். எங்க கோயம்புத்தூர் வேட்பாளருங்க, கோயம்புத்தூர் தொகுதி. ஆமா ஆமா, அப்படி சொல்லுங்க. மாநில தலைவர் நினைச்சே சொல்றீங்க. அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு, பிரதமர் மோடி அவர்கள் நமக்காக டெல்லியில இருந்து ஒண்ணு கொண்டு வந்திருக்காராம். வெள்ள நிவாரண நிதி வந்துருச்சா, எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துடலாங்க. அதாவது அதை கொடுக்கணும்னு நினைக்கிறதுக்கு அந்த அன்பான மனசு இருக்குல்ல, அந்த அன்பதான் கொண்டு வந்திருக்காரு மோடி அவர்கள். அன்பை மட்டும் கொண்டு வந்திருக்கின்றார், தமிழக மக்கள் மீது அளப்பரிய அளப்பரிய அன்பை கொண்டு வந்திருக்கின்றார். அட்லீஸ்ட் டெல்லியில இருந்து இந்த சமோசா ஜிலேபி எடுத்து வந்தா சாப்பிட்டு இருக்கலாம், அது டிஸ்டன்ஸ்ல வேஸ்ட் ஆயிடும். அதனாலயா அன்பு எடுத்துட்டு வந்திருக்கிறாரு, போதுங்க மனசு நிறைஞ்சிரும்ன்றீங்க அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. அவங்க சொல்றாங்களா சொல்லிட்டு, இப்ப தமிழ் மக்கள்ல இங்க பாத்தீங்கன்னா தமிழ் தான் வந்து உலகத்திலே தொன்மையான மொழி. ஆல்ரெடி திருவள்ளுவர் சொல்லிட்டாருங்க, தனியார் பூங்குன்னா அவர்கள் சொல்லிட்டாருங்க. அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் மோடி அவர்கள், தமிழ்நாட்டிலே பிறக்காத ஒரு மர தமிழன், உலகத்திலே எங்கே சென்றாலும் கூட நம்முடைய தாய்மொழியை பற்றியும் நம்முடைய கலாச்சாரத்தை பற்றியும் பேசிக் கொண்டிருக்கின்றான். திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணிருக்கீங்க, மகத்துவத்தை கும்முடி பூண்டி தாண்டாம அப்படியே வச்சு பூட்டி வச்சிருந்தீங்க. தெலுங்கு பேசுவாங்க, பெருமையை வந்து நம்ம ஊருக்குள்ள வச்சுக்கிறோம். பிரதமர் மோடி அவர்கள் தான் இந்த மாதிரி வெளியே போய் பேசுறாரு. அண்ணாமலை அவர்கள் லாஸ்டா என்ன சொன்னார், பிரதமர் மோடி அவர்களுக்கு எல்லாரையும் எழுந்து நின்று கை தட்ட சொன்னார். பாண்டி பஜார் ரோட் ஷோ பாத்துட்டு, தம்பி அந்த மாதிரி பண்றாதீங்கப்பா, எழுந்து கை தட்டுங்கப்பான்றா. எல்லோரும் எழுந்து நின்று இந்த மனிதனுக்கு நாங்கள் இருக்கின்றோம், அடுத்த 7 நாட்கள் கடுமையாக உழைக்கின்றோம் என்று நீங்கள் எல்லாம் இந்த மனிதனுக்கு ஆரவாரத்தோடு அன்போடு பாசத்தோடு பூரிப்போடு நீங்கள் இந்த மனிதனை கொண்டாடுங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, பிரதமர் அவர்கள் என்ன சொன்னார், அவர் என்ன சொல்றாருன்னா, வணக்கம் தமிழக மக்களே. வருது எனக்கு, வருது அவருக்கு தெரியல. அன்பார்ந்த தமிழ் சகோதர சகோதரர்களே வணக்கம். மேட்டுப்பாளையம் கீ இஸ் தர்த்தி சே मैं सबसे पहले मरुदा मलाई मुरुगन और कोनी अम्मन को नमन करता हूं. இப்போ பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையம்லயும் நீலகிரிலயும் டீ எல்லாம் விக்கிறாங்கல்ல. வந்துட்டனா டீ வந்துட்டனா, கரகட்ட தான் சொல்லிருக்கேன். நீலகிரி கி டீ பூரே தேஷ் மே பிரசித்த ஹை ஆர் டீ கார்டன் கி இத்தனி சுந்தர் ஜகஹ சே ஏக் சாய் வாலே கா தில் கா ரிஷ்தா ந ஹோ யே தோ ஹோ ஹி நஹி சக்தா. இவ்வளவு அழகான தேயிலை தோட்டங்கள் இருக்கிற பகுதிக்கு வந்தா ஒரு டீ கடைக்காரருக்கு சந்தோஷமா இருக்காதா என்ன?
அண்ணாமலை அவர்கள் பேசும்போது பிரதமர் மோடி அவர்களை புகழ்ந்தார்ல, பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது அண்ணாமலை பத்தி ஒரு பாயிண்ட் சொல்றாரு. அப்படியா? நாங்க இது தமிழ்நாடு பாஜக தலைவரை பத்தி பிரதமர் பேசுறாருன்னா அப்போ ஒரு பெரிய விஷயமாச்சே. அகங்கார மே கஹா கோன் ஹே வோ அண்ணாமலை, ஹூ இஸ் தட் நீலகிரி எம்பி ஆர் ஆசா அவர்கள் இருக்காரு இல்லையா, ஆர் ஆசா அவர்கள் கேட்டாங்களாம், யார் அண்ணாமலை, யார் அண்ணாமலை அப்படி கேட்டாங்களாம். யார் கேட்டாங்களா? கேட்டா சொல்ல வேண்டியதானே. அண்ணாமலை அவர்கள் பிஜேபி மாநில தலைவரா இருக்கு, தமிழ்நாட்டுல இங்கதான் குடியிருக்கிறாரு, இப்போதைக்கே பிஜேபி ல இருக்காரு, அடுத்து எம்பி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க, டீடைல் சொல்லியிருந்தா. அந்த அளவு டீடைலா சொல்லணும்ங்கறாங்களா? அவ்வளவு பெரிய போஸ்டிங் வச்சிருக்கிறாருல்ல. சரி, பிரதமர் அவர்கள் என்ன சொல்றாரு? என்னன்னா, ஹமாரே யுவா நேதா அண்ணாமலை ஜி கே பாரே மே பூச்சா கயா. அது எப்படி அப்படி கேட்பாங்க? வேற எப்படி கேட்பாங்க? அண்ணாமலை அவர்கள் சாதாரணமான ஆளா? அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு ஐபிஎஸ் ஆகி அதை விட்டுட்டு பாஜகல வந்து தலைவர் ஆயிட்டு இப்ப பாருங்க எம்பி வேட்பாளரா இருக்காரு. அவரை பார்த்து அப்படி கேக்குறாங்கன்னா அவங்க வந்து பொதுக்கூட்டம் போட்டு என்ன சொல்றாரு அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள், பிஜேபியில பிரதமர் மோடி அவர்கள் அப்படின்னு எதிர்கட்சிகள் எல்லாம் பயங்கர விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறார். அப்படியா? நோட்டாவோட போட்டி போடக்கூடிய கட்சி தான் பாஜக சொன்னவர் தான் இந்த தினகரன். அவரை பார்த்து நீங்க கேட்கணும், இன்று நோட்டாவோட போட்டி போட தேனிக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும். நீங்க இல்ல உங்க வழக்கில இருந்து காப்பாத்திக்க வந்திருக்கீங்களா? இத்தனை நாளா வெளிநாடுகளுக்கு டூர் போன பிரதமர் மோடி தேர்தல் வந்துட்டதால இப்ப உள்நாட்டுக்குள்ள டூர் அடிக்கிறாரு. அவர் ஏதோ ஷோ காட்ட வர்றாருன்னு நான் சொல்லல, அவரே ரோடு ஷோ காட்டுறேன்னு சொல்லி இருக்கிறாரு. பொள்ளாச்சியில இபிஎஸ் அவர்கள் வேட்பாளர் ஆதரிச்சு பயங்கரமா பிரச்சாரம். ஆமா, வேட்பாளர் கார்த்திகேயன் அவர்கள் இருக்காரு இல்லையா, அவரை ஆதரிச்சுதான். அப்ப அண்ணன் எங்க போனாலும் என்ன பண்றாரு, நைட் ஃபுல்லா உட்காந்து எல்லா வீடியோ ஃபுட்டேஜும் பாத்துருவாரு போல. எப்படி? மீட்டிங்ல பேசுறதுக்கு அது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு வந்து நம்ம ரீல்ஸ் போடுவோம்ல, அந்த பிரச்சார மேடையிலேயே எல்இடில போட்டு காட்டுறாரு. என்னங்க இது? என்னங்கன்னா பாருங்க, மத்தியில இருந்து அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க, அதனால என்ன பிரயோஜனம் வர்றீங்க? ஏதாவது ஒரு திட்டத்தை கொடுத்து அதனால மக்கள் நன்மை பெற்றிருந்தா பிரயோஜனம் உண்டு. அதை விட்டுட்டு நேரா ஏரோப்ளான் வந்து இறங்குறாங்க, ரோட்ல போறாங்க, அதோட முடிஞ்சு போச்சுக்காத. மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா என்ன? தமிழ்நாட்டு மக்கள் என்ன சாதாரணவர்களா? அறிவு திறன் படைத்தவர்கள். எது சரி தவறு என்று எடை ஓட்டு பார்த்து தீர்ப்பளிக்க கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். ஆனா பிஜேபி பத்தி லைட்டா தான் பேசுறாரு. அது லைட்டானா எப்படி சொல்லலாம் தெரியுமா? மோடி அவர்கள் அளவு கூட இல்ல. அண்ணாமலை அவர்களுக்கே அண்ணாமலைன்னு பேர சொல்லாம அந்த மாதிரி பேட்டி கொடுத்து பெரிய அளவுலான்னு பாக்குறாரு அவரு. அவரு புதிதாக ஒரு தலைவர் வந்திருக்கிறார், இதுல பாரதிய ஜனதா கட்சியில. அவர் யாரு உங்களுக்கு தெரியும்? பிளைட்ல ஏறும்போது பேட்டி கொடுப்பார், இறங்கும்போது பேட்டி கொடுப்பார். பேட்டி கொடுப்பதுதான் அவருடைய வேலை. நாம் தமிழர் கட்சியில இருந்து அண்ணன் சீமான் அவர்கள் கோயம்புத்தூர்ல பிரச்சாரம். கோயம்புத்தூர்னே யார் இப்ப அண்ணனுக்கு காம்படிஷன்? கோயம்புத்தூர்ல நிறைய பேர் பிசினஸ் காம்படிஷன் கேக்குறீங்களா? அதெல்லாம் நாங்க வெளியே சொன்னா எப்படி ஓட்டு கேட்க முடியும்? ஓகேவா? அப்புறம் அந்த மாதிரி அண்ணனுக்கு வந்து இந்த ஓட்டிங்ல கொஞ்சம் நெருடல் இருக்கு. அது எண்ணியல் இந்தியா, எண்ணியல் இந்தியான்னு சொல்றாங்களா? எண்ணியல் இந்தியாவா? நீ டிஜிட்டல் இந்தியா, எண்ணியல் இந்தியா, ஸ்மார்ட் சிட்டி. ஓ, டிஜிட்டலா? ஏங்க எனக்கு இங்கிலீஷ்ல சொல்லுங்க, நான் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கேன். பாமர மக்களுக்குன்னு சொல்வீங்க, அதனால சொன்னேன். இப்ப பாத்தீங்கன்னா பட்டன் அமுத்தினா மிஷின்ல சொல்ல போது எத்தனை ஓட்டு வந்திருக்குன்னு. எண்ணியல் இந்தியால தேர்தல் நடந்துச்சுல, ஓட்டை எண்றதுக்கு எதுக்கு 44 நாள் எதுக்காகுது?
தட்டா சொல்ல போகுது, தட்டா சொல்லுமில்ல ராஜா. அது ஏன் 44 நாள் பெட்டி ஒரு இடத்துல பூட்டி கிடக்குது? இது என்ன எண்ணியல் இந்தியா? விருதுநகர்ல விஜய பிரபாகரன் அவர்கள் இன்னங்க கேப்டன் மாதிரி ஹேர் ஸ்டைல் எல்லாம் வச்சுட்டாரு. என் கூட்டத்தை நின்று கேட்டீங்களோ, பா கேப்டன் மாதிரி ஹேர் ஸ்டைல் இருக்குங்க, அவரை மாதிரி வாய்ஸ் இருக்குங்கன்னு கீழே நிர்வாகிகள் எல்லாம் சொன்னாங்க. அந்த மாதிரி விழுந்துச்சு போல. நீங்க அங்க போனீங்களான்னு கேட்டேன். இல்லையா? இல்ல இல்ல, அங்க போல பார்த்தேன். விஜய் பிரபாகரன் என்ன பண்ணிருப்பாரு, ஏதாச்சும் ஒண்ணு வாக்குறுதி கொடுக்கலாம், அது ஓல்ட் ஆயிருச்சு. மக்கள்கிட்ட அன்பா பேசலாம், அதுவும் பிரச்சாரத்துல ஓல்ட் ஆயிருச்சு. சரி, ஏதாவது புதுமையா தான் பேசணும்ல. ஆமா, இப்ப விருதுநகர்ல பேசும்போது பரோட்டா பத்தி பேசினாரு. சரி, இப்ப சாத்தூர்ல பேசுறாரு, காராசேவ் பத்தி பேசுறாரு. இன்னைக்கு சாத்தூர் தொகுதினாலே ஞாபகத்துக்கு வர்றது வந்து காராசேவ் தான். ஏன் இத சொல்றேன்னா, கேப்டனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உணவாக காராசேவ் இருக்கும். காராசேவ் பத்தி தின்பண்டங்கள்லாம் வருது உள்ள, இன்னும் நிறைய வருது. சரி, அண்ணா வந்து என்ன பண்ணிருப்பாரு, விஜயகாந்த் அவர்கள் படத்தை வந்து ஒருவாரி ரீவைண்ட் பண்ணி பாத்துருப்பாரு. ஆமா, பார்த்துட்டு 2x போட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல பார்த்து தாயகம் படம் பாத்துட்டு வந்திருக்காரு. சோ என்ன சீன் ரெஃபரன்ஸ் பண்றாரு? அதுல பாத்தீங்கன்னா, நம்ம தீவிரவாதி கேப்டனை சுத்தி நிக்கும் போது கேப்டன் சொல்லுவாங்க, உன்னை சுத்தி பாம்பு வச்சிருக்கோன்னு. அப்ப கேப்டன் சொல்லுவாரு, இது என்னடா பாம்பு, நான் எங்க ஊர் குட்டி ஜப்பான்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன் பாம், அதை போட்டனா சொல்லிட்டு ஒரு கதை சொல்றாரு. இந்த மாதிரி விஜயகாந்த் அவர்கள் படத்துல இருந்து நான் போய் அப்பாட்ட கேட்டேன், அப்பா அப்பா குட்டி ஜப்பான்னு சொன்னீங்களே. அப்பதான் ஒரு நாள் நான் கேப்டன் கேட்டு, குட்டி ஜப்பான் என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது கேப்டன் எங்க சொன்னாரு, உலகத்திலே அறிவும் மாற்றலுமா மூளையில நம்பர் 1 இருக்கிறது வந்து ஜப்பான் மக்கள் தான். அதுக்கப்புறம் நம்ம ஊர் சிவகாசி சாத்தூர் சுத்தி இருக்க மக்கள் தான் பட்டாசு செய்யறதுல கூர்மையானவும் புத்திசாலியும் வரணும்னா இந்த ஊருக்கு குட்டி ஜப்பான் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு கேப்டன் சொன்னாரு. நிறைய வாக்குறுதிகள்லாம் அள்ளி தெளிச்சிருக்கிறார்ல, அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ண விதமாக ஒரு பஞ்ச் இருக்கு. துளசி கூட வாசம் மாறும், ஆனா தவசிக்குள்ள வாசம் மாற மாட்டான் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பொய் சொல்ல கூட ஒரு கலை வேணும். அந்த கலையை முறையாக கற்றவர் கொடைமலை. ஆனால் அவர் படித்த பள்ளியில் நான் தான் ஹெட்மாஸ்டர் என்று தெரியாமலேயே எனக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். சொல்வதை கயிறாய் திரித்து மெழுகாய் வடித்து அழகாய் சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். அப்படி சொல்லுவது பொய்யாக இருந்தாலும் அதை கேட்பவர்களுக்கு அது மெய்யாகவே இருக்கும்படி பொய்யை சொல்ல தெரிந்திருக்க வேண்டாமா? பொய் சொல்லாமல் இங்கே அரசியல் இல்லை. அப்படி பொய் சொல்ல தெரியவில்லை என்றால் கொடைமடக்கி அரசியல்வாதியாக இருக்க முடியுமா? அப்படி பொய் மேல் பொய் சொல்லி தான் தனக்கென்று ஒரு இடத்தை பிடிக்க அரசியல் சட்ட திட்டங்களை மாற்றி எழுதி கொண்டிருக்கிறார் கொடைமடக்கி. தினசு தினசாக, புதுசு புதுசாக, தினம் தினம் கதை திரைக்கதையுடன் வசனமாக நீட்டி மடக்கி மேடை ஏறி மைக்கை பிடித்து பேசி கொண்டிருக்கிறார் கொடைமடக்கி. தேர்தலில் இடியை ஜெயித்து விடலாம் என்று பரப்புரையை பறந்து பறந்து செய்து கொண்டிருக்கிறார் கொடைமடக்கி. ஏக்கர் ஏக்கராக போய் சொல்லிக் கொண்டிருந்தால் இவரை ஜோக்கர் என்று நினைத்து மக்கள் சிரித்து விட மாட்டார்களா? அப்படி அவர்கள் சிரிப்பை கூட இவர் அடிக்கும் ஜோக்கை நினைத்துத்தான் சிரிக்கின்றார்கள் என்று இவரே நினைத்து கொண்டிருக்கின்றார். மக்களுடைய நிலை என்னவென்று சிந்திக்க வேண்டாமா? பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களால் மட்டும்தான் இப்படிப்பட்ட பொய்யை சொல்ல முடியும். ஆக எதை சொன்னாலும் மக்கள் அதை நம்பிவிடுவார்கள் என்ற நம்பிக்கையில் இன்னும் எத்தனை முறை படையெடுத்து வந்தாலும் இடியை தோற்கடித்து வெற்றி பெற முடியாது என்பதை உறுதியுடன் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.